பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ பச்சை தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தா? எங்க எங்க அண்ணன் குடோன்ல திருட்டு போயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதை பத்தி நீங்க கவலைப்படாம இப்படி பேசிட்டு இருக்கீங்க. உங்க தங்கச்சி கஸ்தூரி உங்களை பத்தி என்ன நினைப்பா? ஏன் தங்கச்சியா? ஓ, கதை அப்படி போகுதா? இங்க பாரு, இந்த அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். என் தங்கச்சிய எவனோ ஒருத்தன் கூட அனுப்பி வச்சு எனக்கு துரோகம் பண்ணவங்கள கடவுள் இப்பதான் தண்டிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவன் இத மட்டும் இல்ல, இன்னும் நிறைய அனுபவிப்பான் பாரு. உங்க வாயால அப்படி சொல்லாதீங்க. சும்மா வாயால மட்டும் சொல்லலம்மா, என் வயித்தெரிச்சலோட சொல்றேன். இத்தனை நாளா என் மனசுக்குள்ள ரணமா எரிஞ்சுகிட்டு இருக்கிறது இப்பதான் அணைய ஆரம்பிச்சிருக்க. கீழ்த்தனமான புத்தி உள்ளவங்களுக்கு இப்படிதான் நடக்கும். ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் ஏன் அமைதியா இருக்கணும்? இந்த வீட்டுல எனக்கு பேச உரிமை இல்லையா? இது என் சித்தி வீடு, எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் கத்தி சத்தம் போட்டு பேசுவேன், என்ன கேக்க இங்க யார் இருக்கா? உங்களை நான் பேச வேண்டான்னு சொல்லல, ஆனா நீங்க பேசுறதையும் நடந்துக்கிறதையும் பார்த்தா கஸ்தூரி மனசு கஷ்டப்படாதா? அது மட்டும் இல்லாம என் அண்ணன் குடோன்ல அரிசி மூட்டை திருடு போயிருக்குங்க. அவரு இந்த ஊர்ல யார் மேல சந்தேகப்படுவாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன ரேவதி, கேள்வி எல்லாம் ரொம்ப ஏடாகுடமா இருக்கு. நான் உங்களை சந்தேகலாம் பட மாட்டேங்க, ஆனா பொருளை இழந்தவருக்கு நீங்க ஒருத்தர் மட்டும்தான் எதிரி அப்படின்னு நான் சொல்லல, நீங்க தான் சொல்லிருக்கீங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் சொல்றேன், இத பத்தி பேசாம கொஞ்சம் அமைதியா இருங்க. அவன் அவன் பொருளை அவன் தான் பாத்துக்கணும். எவனோ திருடினதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? ஐயோ, நீங்க காரணம்னு நான் சொல்லலங்க, ஆனா அத அவங்களும் நம்பணும்ல, அதுக்காக தான் சொல்றேன். உங்களுக்கு அவர் மேல இருக்கிற கோபத்துல நீங்க தான் இத செஞ்சிருக்கீங்கன்னு அவர் நினைச்சிட்டு போயிருக்காரு. நானா? என்ன என்ன ஒண்ணு இல்லாதவன் நினைச்சிட்டானா அவன்? ரேவதி, நம்ம வயல்ல ஒரு போகத்துக்கு எவ்வளவு நெல் விளையுதுன்னு தெரியும்ல. அவன் ஏதோ நாலு மூட்டை அரிசிக்கு என்ன சந்தேகப்படுவானா? இல்ல நானும் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சானா? என் முன்னாடி அந்த வார்த்தையை சொல்லியிருக்கணும், அப்புறம் பார்த்திருப்பான் இந்த சிதம்பரம் யாருன்னு. எங்க யாரா இருந்தாலும் இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல தன்னை எதிரியா நினைக்கிறவன தானே சந்தேகப்படுவாங்க. அவரு எதிரியா நினைக்கிற ஒருத்தர் அது நீங்க மட்டும்தான். ரேவதி, ஐயோ, நான் அதுக்காக உங்களை திருடன்லாம் சொல்லல. திருடுன அரிசி மூட்டையும் கண்டுபிடிக்கவும் சொல்லல, அத அவரு பாத்துப்பாரு. ஆனா நீங்க அவரை கொஞ்சம் கேலி பண்ணாம இருங்க, அதுவே போதும். நான் யாரையும் கேலி பண்ணலமா? என் பாட்டுக்கு ஜாலியா இருக்கேன். அதுதாங்க, அதத்தான் நிறுத்த சொன்னேன். முதல்ல அவங்க பிரச்சனைய முடிச்சு அரிசி முட்டைய கண்டுபிடிச்சிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு நாள் பூரா நல்லா உட்கார்ந்து தனியா சிரிங்க. யார் வேண்டான்னு சொன்னா? நாள் பூரா சிரிக்கிறதுக்கு என்னென்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? அப்பா சாமி, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, அதுவே போதும் எனக்கு. அவன் அரிசி மூட்டை குடோன்ல திருட்டு போனதுக்கு நீ ஏன் இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அம்மா சொல்றத புரிஞ்சுக்கோங்கப்பா. திருட்டு போனதை பத்தி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணா அவர் உங்களை சந்தேகப்படுறேன் தான் சொல்லுவாரு. சொல்லிடுவானா அவன்? சொல்லிதான் பாக்கட்டுமே. என்ன சிதம்பரம், ஏயா இப்படி கோவப்படுற? சத்தியமூர்த்தி ஏற்கனவே அரிசி முட்டைய பறி கொடுத்த பதட்டத்துல இருக்காரு. அவன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா அதுக்கு காரணம் நான்னு சொல்லக்கூடாது. நான் அவன மாதிரி கெட்ட எண்ணம் எல்லாம் பிடிச்சவன் கிடையாது. இதே மாதிரி நம்ம குடோன்ல அரிசி முட்டை திருடு போயிருந்தா நீங்க என்னங்க பண்ணிருப்பீங்க? எனக்கு அப்படி ஒரு நிலைமை வராது ரேவதி. ஐயா,
என்னடா நம்ம அரிசி குடோன்ல இருந்த மொத்த அரிசியும் காணும் யா. என்னடா சொல்ற, நம்ம குடோன் இல்லையா? ஆமாங்க ஐயா. டேய், அது நம்ம குடோன்ல இல்லடா, அந்த வீணா போன இருக்கான்ல அவன் குடோன்ல. எனக்கே இப்பதான் அந்த விஷயம் தெரிஞ்சது. இல்லைங்கய்யா, நம்ம குடோன்ல இருந்துதான் அரிசி திருடு போயிருக்கியா. நம்ம குடோன்ல? டேய், நான் நைட்டு வரைக்கும் நம்ம குடோன்ல தான் இருந்தேன். எல்லா அரிசி மூட்டையும் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் டவுனுக்கு போயிட்டு வந்தேன். நான் காலையில மில்லுக்கு போகும்போது மில்லோட பூட்டு உடைஞ்சு போயிருந்ததுயா. உள்ள போய் பாக்கும்போதுதான் அரிசி மூட்டை மொத்தத்தையும் காணும்யா. எப்படிரா தெரியலங்கய்யா, ஒரே பதட்டமா இருக்குங்கய்யா. சிதம்பரம், வருத்தப்படாதயா, போ, சீக்கிரம் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வா போ. இவங்க சொல்ற மாதிரி அரிசி மூட்டை திருட்டு போயிருந்ததுன்னா போலீஸ்ல ரெண்டு பேரும் கம்ப்ளைண்ட் கொடுங்க. சித்து, இதை யார் செஞ்சிருப்பான்னு எனக்கு தெரியும். சத்தியமூர்த்தி அவன் குடோன்ல இருக்கிற அரிசிய யாரோ திருடிட்டாங்கன்னு, என் குடோன்ல இருக்கிற அரிசிய அவன் திருடி இருக்கான். உண்மை என்னன்னு தெரியாம அவர் மேல படி போடாதியா. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சித்தி. இது அவன் செஞ்ச வேலைதான். அவனை என்ன பண்றான் பாருங்க. அவரு குடோன்ல இருந்தாங்க திருட்டு போயிருக்கு. அவசரப்படாதீங்க, என்ன ஏதுன்னு விசாரிப்போங்க. அவனை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா உண்மைய தானா சொல்ல போறான். என்ன இவரு? நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? சரி வா வா. கடவுளே, இந்த ஊருக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டினா அதையே ஒரு முதலீடா வச்சு நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராவோ இல்ல எனக்கேத்த மாதிரி ஒரு சாதாரண அமைச்சர் ஆகலான்னு கனவு கண்டு வச்ச பாதி தூக்கத்துல உசுப்பி எழுப்பி விட்டா மாதிரி இந்த ஊரை பார்த்தா நிம்மதியாவும் ஒத்துமையாவும் இருக்கு. இந்த ஊருக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையை மட்டும் தூண்டி விட்டு அதையே வச்சு நான் அரசியல் பண்ணி பொழைச்சுக்கிறேன். என்னென்ன பண்ண போற பாத்தா தெரியல, காடு கிட்ட அப்ளிகேஷன் போட்டுட்டு இருக்கேன்டா.